வச்சிருக்கிறது ப்ளூபெரி. நான் லண்டன் போனப்போ இந்த பழத்தை நான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இதுவரை சாப்பிட்டதில்லை. நம்ம கடைகளில் பார்த்துருக்கோம் ப்ளூபெரி மஃபின்னு சொல்லிட்டு விற்பாங்க, அது என்னது ஒரு மஃபினில் ப்ளூபெரி ஃப்ளேவர் போட்டிருப்பாங்க, அதை நான் வாங்கி ட்ரை பண்ணதில்லை. இதை இந்த ப்ளூபெரியில் முக்கியமாக அப்படி என்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதை வந்து கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூபெரி கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து கேன்சர் வராமல் தடுக்கும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், டிஎன்ஏ டேமேஜை கண்ட்ரோல் பண்ணும், அதோட ப்ளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும். இதுவரை நான் இந்த பழத்தை ட்ரை பண்ணல, இப்போது சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் பாருங்கள், இதுதான் இந்த ப்ளூபெரி. பார்க்குறதுக்கு நாவல் பழம் மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக குட்டி குட்டியாக, நாவல் பழம் ஷேப் கிடையாது, ஆனால் இது வந்து ரவுண்டாக இருக்குது. இது ரவுண்டாக சுண்டக்காய் ஷேப்பில் இருக்குது, ஆனால் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். உள்ள க்ரீன் கலர் ஃப்ளஷ் தான் இருக்குது, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. வாசனை அவ்வளோவா இல்லை, ப்ளூபெரி ஃப்ளேவரில் நிறைய மஃபின்லாம் செய்கிறாங்க. ப்ளூபெரி சாப்பிட்றதுனால நமக்கு இதய நோய், கேன்சர், சீக்கிரமாக முதுமைத்தன்மை வருது, இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மூளையோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை ஒழுங்குபடுத்துகிறது, இது முக்கியமாக டிஎன்ஏ டேமேஜை குறைக்குது. இந்த பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நீங்களும் உங்கள் ஊரில் கிடைச்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஊரில் ப்ளூபெரி கிடைச்சதுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. நன்றி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.